எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு 90% மக்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைங்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி சில மக்களுக்கு இந்த அறிகுறிகள் தீவிரமாக அமைவதும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைக்கு சென்று ஒரு உயிரிழப்பு வரைக்கும் செல்லக்கூடிய நிலையையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வேறுபாடு ஏன் ஏற்படுகிறதுங்கிறது தான் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் பூர்வமாக அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, கொரோனா வைரஸ் தொற்றானது உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் நீங்கள் உங்களை அழகாக பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இந்த பதிவை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். ஸோ இரண்டு முக்கிய காரணங்கள் தான் இந்த இரு பெரும் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. ஸோ முதல் காரணம் நோய் எதிர்ப்பு சக்தியின் மாற்றங்கள். அதாவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மனிதனுக்கு மனிதன் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது வேறுபடும். அதாவது அவருடைய வாழ்க்கை முறையினாலும் பாரம்பரியமான அந்த ஜீனாகவும் இல்லை அவர்களுக்கு ஏற்படுகின்ற பல நோய்கள் காரணமாகவும் இல்லை அவர்கள் அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளின் காரணமாகவும் இப்படி பல காரணங்களில் ஒரு மனிதனுக்கு மனிதன் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திகளானது வேறுபட்டு கொண்டே இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் காட்டாமல் சாதாரணமாக அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த கொரோனா வைரஸிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இணைய நோய்களாக இருக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களினால் சில நோய்கள் அவருக்கு ஏற்படும். அதாவது சர்க்கரையாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், உடற்பருமனாக இருக்கட்டும், இல்லை ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இதய நோய்கள் அல்லது மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரகம் பாதிப்படைதல், இது போன்ற பல இணை நோய்கள் உள்ளவர்களுக்கு அவளது உடம்பில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவாக இருக்கும். ஸோ இவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் தீவிரமடைவதும் ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்வதும் கூட இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியின் மாற்றமே முதல் காரணமாக இருக்கிறது. இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படும், அதாவது இணைய நோய்கள் இல்லாதவர்கள் கூட இறக்கிறார்கள்ங்கிற நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 35 வயது இளைஞர்களாக இருக்கட்டும், 25 வயது இளைஞர்கள், ஒரு 17 வயது சிறுவன், இவர்கள் கூட இறக்க நேரிடுகிறதுங்கிற நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர்களுக்கு எந்த இணை நோயுமே இல்லை, ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கண்டிப்பாக தேவையான அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் ஏன் இவர்களும் இருக்கிறார்கள்? இங்கே தான் நீங்கள் இரண்டாவது காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதல் காரணம் நோய் எதிர்ப்பு சக்தியின் மாற்றம் சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இரண்டாவது காரணம். இதுதான் இணை நோய் இல்லாதவர்களையும் கொல்லக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? வைரஸ் லோடிங். அதாவது இந்த கொரோனா வைரஸின் எண்ணிக்கையின் தாக்கம், ஒரு மனிதனிற்குள்ளே அது செல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அளவு தான் இந்த இணை நோய் இல்லாதவர்கள் கூட இறப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. நீங்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு கொரோனா வைரஸ் தொற்றானது ஒருவருக்கு ஏற்பட வேண்டுமென்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் உடம்பில் சென்றால்தான் அவர்கள் ஒரு கொரோனா நோயாளிகளாக கருதப்படுவார்கள். ஸோ இந்த அளவு ஒன்று இருக்கிறது. இந்த அளவு தான் ஒருத்தரை கொரோனா பேஷண்ட் ஆக்குவதும் அந்த அளவின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய அறிகுறிகள் தீவிரமடைவதும் நான் சொன்ன மாதிரி உயிரிழப்பு வரைக்கும் செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளுவதும் இந்த இரண்டாவது காரணமான வைரல் லோடிங் தான் காரணம். ஸோ வைரஸுடைய அந்த எண்ணிக்கையின் அளவு தான் அதை தீர்மானிக்கிறது. அதாவது கொரோனா வைரஸ் ஒருத்தருக்கு ஏற்படணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வைரஸ் பார்ட்டிகல்ஸ், 1000 கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஒரு மனிதனுடைய உடம்பில் சென்றால் அவர் ஒரு கொரோனா நோயாளி, ஒரு கொரோனா பேஷண்ட்டாக அவரை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 1000 பார்ட்டிகல்ஸ் உள்ளே போய் அதுக்கப்புறம் அதை ரெப்ளிகேட் ஆகி அது மல்டிப்ளிகேஷன் ஆகி அதனுடைய இனப்பெருக்கம் அதிகரித்து தான் ஒரு கொரோனா பேஷண்ட்டுடைய அந்த தீவிரத்தன்மை மாறுவதற்கு காரணமாக அமைகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லோடானது, அதாவது இப்போ இந்த ஒரு 1000 குறைவாக ஒரு 200, 300, 500 இந்த அளவிற்கு உள்ளே போனால் சாதாரணமாகவே நமது உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது அதை வந்து எளிமையாக அதை வந்து அகற்றிட முடியும். ஆனால் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தான் அந்த தீவிரத்தன்மை ஏற்படுகிறது. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி ஏற்படும், ஸோ எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்புல எப்படி போகுது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இதில் தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். அதாவது ஒரு மனிதனின் உடம்பில் இந்த கொரோனா வைரஸ் ஆனது எப்படி எண்ணிக்கையின் அடிப்படையில் உள்ளே செல்கிறது, நம்மை அறியாமலேயே நமக்கு இருக்கக்கூடிய அலட்சியத்தினாலும் சரியாக நம்மை நாமே வந்து பாதுகாக்காமல் இருப்பதனால் இந்த எண்ணிக்கையின் அளவு மிக எளிமையாக நமது உடம்பிற்குள்ளே சென்று விடுகிறது. அதனுடைய அறிவியல் விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு கொரோனா வைரஸ்
தொற்று ஏற்பட்டுள்ள ஒரு பேஷண்ட், ஒரு கொரோனா பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்கே போடாமல் ஒரு ரூமில், அதாவது காற்றோட்டமே இல்லாத ஒரு அறையில் வந்து அவர் இருக்காருன்னு வச்சுக்கேன். அவருடைய சாதாரண மூச்சு, அவர் பேசலை, அமைதியாக உட்காந்துருக்காரு, சாதாரணமாக மூக்கில் சுவாசம் விடக்கூடிய அந்த நிலையில் ஒரு நிமிடத்திற்கு 20 கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஸோ அந்த ரூம்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 நிமிடம் அல்ல ஒரு 1000 வைரஸ் பார்ட்டிகல்ஸ் உங்களுடைய உடலில் சென்று விடும். இப்போ நீங்கள் ஒரு கொரோனா தொற்று நோயாளியாக மாறிவிடுவீங்க. இதே அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கிற நோயாளி வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு வைங்க, மாஸ்க் போடலை பேசிகிட்டு இருக்காருன்னா இப்போது ஒரு நிமிடத்திற்கு 200 கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஸோ நீங்கள் அவர் கூட ஒரு 5 நிமிடம் பேசுனீங்கன்னா போதும், இப்போ நீங்கள் ஒரு கொரோனா தொற்று நோயாளியாக ஆகிவிடுவீர்கள். இப்போது அவர் வந்து சத்தமாக பேசுகிறாரு, இல்லை பாடுறாரு, இல்லை திட்டுறாரு, எமோஷனாகி அவர் கத்துறாருன்னு வைங்களேன், இப்போது ஒரு நிமிடத்திற்கு 1000 கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வெளியில் வருது. ஸோ நீங்கள் ஒரு நிமிடம் அவர் பக்கத்தில் இருந்தீங்கனாலே நீங்கள் ஒரு கொரோனா பேஷண்ட் ஆகிடுவீங்க, புரியுதுங்களா? இப்போ இதே பேஷண்ட் இருமுறாருன்னு வைங்க, ரொம்ப நல்லா சத்தமாக இருமுறாருன்னா ஒரு நிமிடத்திற்கு 10-15 கோடி கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் வரும். இப்போ நினச்சி பாருங்கள், இவருடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இப்போது அந்த ரூமில் ஒரு 10-15 பேர் இருக்காருன்னு வைங்களேன், இப்போ இவர் நல்லா இருமிட்டு இருக்காருன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த ரூம்குள்ளே இருந்தீங்கனாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்குமே இந்த கோவிட் பேஷண்ட்டாக மாறக்கூடிய நிலை ஏற்படும். இப்போது இவர் தும்முறாருன்னு வைங்களேன், இப்போ என்ன தெரியல நடக்கும், ஒரு நிமிடத்திற்கு 25-30 கோடி கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஸோ இவர் ஒரு பெரிய அறையில் இருக்கும்போது ஒரு 20-25 பேர் இருந்தால் கூட இவர் நல்ல ஒரு தும்மல் தும்முனா போதும், நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு 20 பேராவது கொரோனா நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். ஸோ இந்த வேகத்தில் தான் கொரோனா வைரஸ் ஆனது பகிர்கிறது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, மற்ற வைரஸுக்கும் இந்த வைரஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்னென்னா, மற்ற வைரஸ் பார்த்திங்கன்னா உடம்பில் சென்று அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி விட்டு நம்மளுடைய உடம்பில் வந்து பல அறிகுறிகளை ஏற்படுத்திய பிறகுதான் பகரக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய ரிப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து மிக எளிமையாக பகரக்கூடியது. ஸோ அதுக்காக தான் இப்படி நான் சொன்ன இந்த காரணங்கள் போல் பல காரணங்களால் அதிக எண்ணிக்கையில் ஒரு மனிதனுக்குள்ளே போச்சுன்னா அவர்களுக்கு நிச்சயமாக தீவிர அறிகுறியும் ஒரு ஆபத்தான நிலைக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம், இளைஞர்கள் கூட இன்றைக்கி நிறைய பேர் இறக்கிறார்கள். இதுக்கு என்ன ஒரு காரணம்னா, ஹாப்பி ஹைபோக்ஸியா அப்படிங்கிற ஒரு தன்மை பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது. அதாவது சத்தமே இல்லாமல் அவர்களுடைய ஆக்சிஜனுடைய அளவு குறைய நேரிடுகிறது. ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணம், அதாவது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், இருந்தாலும் அவர்களுடைய உடலில் அந்த எண்ணிக்கையானது வைரல் லோடிங்குடைய அளவு அதிகமானதுனால தான் இந்த ஹாப்பி ஹைபோக்ஸியாங்கிற நிலைக்கு சென்று ஆக்சிஜனின் குறைபாடு ஏற்பட்டு மயங்கி கீழே விழுவதும், அதே மாதிரி ஐசியூவில் வைக்கக்கூடிய நிலை, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு எல்லாமே இந்த வைரல் லோடிங் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த லோடிங்கை ஒவ்வொரு மனிதனும் கட்டுப்படுத்தணும், அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா முகக்கவசம் அணிய சொல்கிறாங்க. ஸோ இந்த முகக்கவசம், அதாவது இந்த மாஸ்க் நீங்கள் அணியும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேஷண்ட் வந்து மாஸ்க் அணிஞ்சிருந்தாருன்னா இவ்வளவு லோடிங்கான வைரஸ் பார்த்திங்கன்னா வெளியில் முதல்ல வந்திருக்காது. வந்தது கூட நீங்களும் தற்காப்புக்காக இந்த முகக்கவசம் அணிந்திருந்தீங்கன்னா, மாஸ்க் போட்டிருந்தீங்கன்னா அந்த வைரல் லோடிங்குடைய அளவு குறைவாகவே உங்களது உடம்பில் செல்லும். ஸோ ஒரு ரொம்ப குறைவாக உடம்புக்குள்ளே போச்சுனாலே நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக எளிமையாக இந்த கொரோனா வைரஸை அகற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த லோடிங் அதிகமாக அதிகமாக தான் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அதை வந்து கடைசியில் தோல்வியடைகிற நிலை தான் இந்த உயிரிழப்பு செல்லக்கூடிய நிலை, புரியுதுங்களா? ஸோ முகக்கவசம் எவ்வளவு முக்கியங்கிறது இப்போ உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வைரல் லோடிங் அதிகமாக ஏற்பட்டு தீவிர அறிகுறிகள் ஏற்பட்டு ஒரு ஆபத்தான நிலைக்கு சென்று அவர்களை மருத்துவர்கள் தங்களுடைய முழு முயற்சியோடு காப்பாற்றிய பிறகு நடக்கக்கூடிய சில விஷயம் கூட இருக்குது. அதாவது அதுக்கு பேர் தான் போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நோய்களின் தாக்கம் பார்த்திங்கன்னா இந்த தீவிரமடைந்த கொரோனா வைரஸ் நோயாளிகள் மீண்டு வந்ததுக்கப்புறம் அதையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ
இந்த வைரல் லோடிங்கை நீங்கள் கட்டுப்படுத்துறது தான் நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயமும், சரிங்களா? ஸோ நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, டபுள் மாஸ்க். ஸோ டபுள் மாஸ்கிங் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். தயவுசெய்து ஒவ்வொருவரும் இரண்டு முகக்கவசங்கள் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றி அடிக்கடி கை கழுவி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரோனா தொற்று உள்ளவர்களாக நீங்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நிச்சயமாக மாஸ்க் அணிய வேண்டும். அதே மாதிரி நீங்களும் மாஸ்க் போடும்போது இந்த மூக்குக்கு கரெக்டாக இந்த மூக்கும் நமது தாடை முழுவதும் மூடியவாறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. உங்களுடைய நண்பர்களை பார்த்த உடனே அந்த மாஸ்க்கை கழட்டி பேசுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியில் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அப்போ மாஸ்க் தயவு செய்து கழட்டிடாதீங்க. மாஸ்க்கு போட்டுக்கொண்டே பேசிட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி பார்க்குற மூணு பேரில் ஒருத்தருக்கு கோவிட் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கி உருவாகிட்டுருக்கு. ஸோ யாருக்கு கோவிட் இருக்குதுன்னு உங்களால் சொல்லவே முடியாது. தயவு செய்து மாஸ்கை சரியாக அணியுங்கள். டபுள் மாஸ்கை ஒவ்வொருவரும் அணியுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக மூன்றாவது அலை நமது இந்தியாவில் வராமல் நிச்சயமாக பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டிலிருந்து கொரோனா வைரஸை நிச்சயமாக ஒழிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த பதிவை தயவுசெய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.